சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு முப்பது லட்சம் வாக்குகள் கிட்ட வாக்களிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய பயணம் ஒரு சவாலா தான் இருக்க போது வாங்கின ஓட்டு பெரிய ஓட்டு அதில் எந்த சந்தேகம் இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீங்கிறது ஒரு பெரிய விஷயம் நான் அது பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் நானே நிறைய வீடியோ பத்தி போட்டிருக்கேன் அதுல வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பாருங்க இந்த கேள்வி முன்னாடியே சொன்ன சித்தாந்த ரீதியான விஷயங்கள்ல இப்ப மிஞ்சி நிக்கிறது பார்த்தீங்கன்னா திமுக பாஜக சீமான் மூணுதான் ஒன்று தமிழ் தேசியம் இன்னொன்று திராவிட தேசியம் இன்னொன்னு இந்திய தேசியம் இந்த மூணு தான் இது மூணு காரணம் அக்கண்ணா மாதிரி மூணாக நிற்கும் இதுதான் வந்து நிற்க போகுது அதில் வந்து திரு சீமானுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு ஆனால் ஒரு கட்சி வளருவது என்பது ஒரு நபரை வைத்ததில்ல அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வைகோ வந்து திரு சீமானோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் வைகோ பாசரைன்னு திமுகவில் இருக்கும் திமுக வைகோ பாசறேன்னு இருக்கும் அவர் பேரில் ஒரு பாசரை அப்படி இருந்துச்சு ஊர்புரா ஊர் புறா நிர்வாக போர் வாழ் அப்படின்னு அவருக்கு பேர் நாங்கள் பார்த்துக்கோங்க திமுகவுடைய கலைஞரின் போர் வாழ் அப்படின்னா அவர் எங்கே போனாலும் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போர் தான் அப்போ ஒரு தனி மனிதர் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணார் அவர் கட்சி அதிமுக ஜே எம்ஜிஆர் பலந்த போட கட்சி உடையிலங்க வைகோ போகிறது கட்சி உடைஞ்சது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் கட்சி வைகோ ஆனால் அவருக்கு பிறகு அங்கே யாருமே இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு தனி மனிதராக இருந்தார் அப்புறம் திரும்ப போய் திமுக கூட்டணி சேர்ந்தாரு உதயசூரின் சின்னத்திலே போய் நிற்கிறதுக்கு இறங்கிட்டார் திரு சீமான் வந்து ஒரு ஆச்சரியமான பேச்சாளர் வைகோவும் கூட அந்த கம்பேரிசன் பார்க்கணும் அப்போ வந்து இது மட்டும் பத்தாது அவர்கிட்ட இளமை இருக்குது திறமை இருக்குது அற்புதமான பேச்சு திறமை இருக்குது நல்ல பொது ஓட்டு உள்ளுது இளைஞர்கள் ஓட்டம் கட்சி ஓட்டு மட்டும் இல்லை பொது ஓட்டு உள்ளுது யார் ஏடிஎம் கேடிஎம்கே வேண்டாம்னு சொல்கிற ஓட்டெல்லாம் உள்ளுது இப்போ நிறைய ஓட்டு உள்ளது ஆனால் இதை கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஒரு 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 பில்டிங்கை நீங்கள் வந்து கட்டமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போதாது நீங்கள் சீஃப் இன்ஜினியராக இருக்கலாம் நீங்கள் தாஜ்மஹால் கட்டினவராகவே இருக்கலாம் ஒரு ஆள் போதாது கொத்தனார் வேணும் சித்தால் வேணும் மண் வேணும் சிமெண்ட் வேணும் செங்கல் வேணும் பணம் வேணும் காற்று வேணும் ஜன்னல் வேணும் இரும்பு வேணும் நிறைய வேணும்